ஏன்புள்ள இருமிக்கிட்டே இருக்க, நீங்க தண்ணிய குடிய. கவஜமோ புஜங்கமோ படிக்கிறதே இல்லை போல் இருக்கு. முருகன் பேரை சொல்றதே விட்டுட்டிய. என் பேரை நானே சொல்லிட்டா இப்படி? என் பேரு சுப்பிரமணியன் ஆச்சே, அத சொன்னேன். நிறுத்தலாமா முருகா? என்ன சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளை இல்ல, பொத்த பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா கண்டையா, உன்னை இவ்வளவு நாள் இங்க உட்கார வச்சு நாமும் போறமா வேலை வாங்கிட்டோம். ஐயா இவன் பிள்ளையோ செத்ததுக்கு இந்த சிவப்பிள்ளை வந்து இந்த ஏழை வீட்டுல எடுபடி வேலை செஞ்சியேப்பா. முருகையா எப்படி நீங்க இத கண்டா? பெத்த தாயாகிய எனக்கு என் மகன் உணர்ச்சிக்கும் அந்த பரமேஸ்வர மகன் உணர்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமலா போயிடும். உன் திருவிளையாடல் இதுவும் ஒரு விளையாடலா? அப்பா குறைச்சி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாப்பா. ஓஹோ போச்சுடா, வாழ்க்கை போறாலும் நான் வள்ளி குறத்தியோட படுற கஷ்டம் போதாதுன்னு இந்த குறத்தி வேற வந்து என்னை வம்புல மாட்டி விட்டுட்டாளா? காலம் பூராவும் எனக்கு இந்த குறத்திகளால வம்புதான்.
கந்தா, எங்களுக்கு எங்க பிள்ளை போனதுல கூட வருத்தம் இல்லப்பா. ஏன் தெரியுமா, அந்த ஒத்த சுப்பிரமணியம் போனதுக்கு போது இந்த முத்த சுப்பிரமணியனே எங்களுக்கு பிள்ளையா வந்திருக்கிறீ ஐயா. அம்மா அப்பா, என் தாய அம்மான்னு நான் மனதிகழ்ந்து கூப்பிட்டதே இல்லை. என் தகப்பனையும் அப்பான வாய் நிறைய கூப்பிட்டதும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில தெய்வங்களிலேயே அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படாத விளையாட்டு பிள்ளை நான் தான். கண்ணாயிரத்தையே கற்களங்க வச்சிட்டீங்களே, பெற்ற தாய் தகப்பனை விட உலகமாவது ஆலயமாவது தெய்வமாவது. நான் இருக்கும் கர்ப்ப கிரகத்தை விட பெற்ற வயிற்றுக்கு சாநித்தியம் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டேன். அகில உலகம் அப்பனே என்று அழைக்கும் பொழுது என்னை வாய்குளிர மரணே என்று அழைத்ததே நீங்கள் தான். சிவன் தாயுமானான், சிவ சுப்பிரமணியம் இவன் உங்கள் மகனுமானான். என் தாய் தகப்பனிடம் எனக்கு கிடைக்காத பாசமும் பந்தமும் இன்று உங்களிடம் எனக்கு கிடைத்துவிட்டது. அன்று அபிராணி பட்டன் எல்லோரையும் சக்தி வடிவத்தில் பார்த்தது போல் நீங்களும் எல்லா பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளையாகவே பாருங்கள். இந்த சுப்பிரமணியத்தையே அவதாரம் எடுத்து கண் கலங்க வைத்த பாக்கியசாலிகள் அம்மா நீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.